தில்லி மதுபான கொள்கை நிதி முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் நேரில் ஆஜராகுமாறு தில்லி நீதிமன்றம் சம்மன் அனுப்பியுள்ளது. அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மன்களை அரவிந்த் கெஜ்ரிவால் நிராகரித்து வரும் நிலையில் வரும் 16 நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாடகை கட்டிடத்தில் இயங்கும் ஆரம்ப மற்றும் துணை சுகாதார நிலையங்களுக்கு நிரந்தர கட்டிடங்கள் படிப்படியாக கட்டி கொடுக்கப்படும் என மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர், ஜப்பான் நிதி உதவியுடன் சேலம் மாவட்டம் அம்மாபேட்டையில் கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் 11 திறந்து வைக்க உள்ளதாக தெரிவித்தார். சென்னை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்ற 50 விழாவில் பழந்தமிழர் இலக்கியங்களின் ஒலி நூல்களை மாநில தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் வெளியிட்டார். கவிஞர் தமிழ் ஒளியின் படைப்பு வழி நூல்களை வெளியிட்டு அகரமுதிரி திட்ட இயக்கத்தின் 25 விருதுகளோடு மொத்தம் 5,22,000 மதிப்புக்கான தொகைகளையும் வழங்கி அமைச்சர் சிறப்பித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பிரதிபி மங்கலத்தில் பொதுப்பணித்துறை கோட்ட அலுவலகத்தினை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு இன்று திறந்து வைத்தார். பின்னர் அலுவலகத்தின் அனைத்து தளங்களுக்கும் நேரடியாக சென்று அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கிறிஸ்தவ தேவாலயங்களில் பணிபுரியும் உபதேசியார்கள் மற்றும் நல வாரியத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள நிர்வாகிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் உள்ளிட்டோருடன் இருந்தனர். குரூப் 1 முதன்மை எழுத்து தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் வெளியிட்டுள்ளது. எழுத்து தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மார்ச் 26 முதல் 28 வரை நேர்முக தேர்வு நடைபெறவுள்ளது. தேர்வு முடிவுகளை www.tnpsc.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021-22 வருமான வரி கணக்கு தாக்கல் செய்யாதவர்கள் மீண்டும் தங்கள் கணக்குகளை தாக்கல் செய்ய வருமான வரித்துறை வாய்ப்பளித்துள்ளது. அதன்படி வழக்கமான அல்லது காலதாமதமான கணக்கை அந்த வருடத்தில் தொடர்புடைய மதிப்பீட்டின்படி கூடுதல் வரி செலுத்தி தாக்கல் செய்யலாம் என்றும், இந்த கணக்கை வரும் 31 தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. புகையிலை பயன்பாட்டை தவிர்க்க கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்த அறிக்கையை தமிழக மக்கள் அமைப்பு சென்னையில் இன்று வெளியிட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய பல் மருத்துவர் குப்தா, 90% மேற்பட்ட வாய் புற்றுநோய் ஏற்படுவதற்கு புகையிலை பயன்பாடு முக்கிய காரணமாக விளங்குகிறது என்றும், இதனால் 500,000 மக்கள் உயிரிழப்பதாக தெரிவித்தார். புகையிலை பயன்பாட்டை முற்றிலும் தடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். சென்னை தொழில்நுட்ப கழகத்தில் தொழில் முனைவு இ உச்சி மாநாடு இன்று தொடங்கியது. 4 நடைபெறும் இந்த மாநாட்டில் நாடு முழுவதிலும் இருந்து 1,000 மேற்பட்ட வணிக நிறுவனங்கள், 15,000 மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கின்றனர். 100 மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தங்களது அதிநவீன தயாரிப்புகளை இந்த மாநாட்டில் காட்சிப்படுத்துகின்றன. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் தமிழ் சுவடியில் பதிப்பியல் ஓராண்டு பட்டய படிப்புக்கான மாணவர் சேர்க்கை தொடங்கியுள்ளது. இந்த படிப்பில் சேர விருப்பம் உள்ளவர்கள் அடுத்த மாதம் 5 வரை விண்ணப்பங்களை அனுப்பலாம் என்றும், இதற்கான எழுத்து தேர்வு April 12 நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வகுப்பு தொடங்கப்பெறும் நாள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தையை காப்போம், பெண் குழந்தைக்கு கற்பிப்போம் என்ற கருத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு வாகன பேரணி இன்று நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஷா அஜித் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு வாகனங்கள் மாவட்டம் முழுவதும் சென்று பெண் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வுகள் குறித்து பொதுமக்களிடையே எடுத்துரைக்க உள்ளது.